நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். வெல்கம் டு தாய்லாந்து தமிழன். இப்போ ஆல்ரெடி ஒரு மூணு எபிசோடு பார்த்துட்டோம். அந்த மூணு எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேங்காக்கில் இருந்து பட்டயாவுக்கு வர ஒரு எபிசோடு பார்த்தோம். பட்டயாவில் வந்து இறங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜொமித்தியன் பீச்சுக்கு போயிட்டு ஒரு எபிசோடு வந்து நம்ம பார்த்தோம், அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோரல் ஐலாண்டுக்கு போகிறதுக்காக எவ்வளோ சீப்பாக நம்ம டிக்கெட்டை புக் பண்ணலாம், எப்படி நம்ம பணத்தை சேவ் பண்ணி ஒரு தீவுக்கு போகிறது அப்படிங்கிற திட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம ஒரு எபிசோடாக பார்த்தோம். இப்போ நாம் கோரல் ஐலாண்டுக்கு பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கோரல் ஐலாண்டுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மூணு எபிசோடுமே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டு சீரீஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். தாய்லாண்டுக்கு, அது முக்கியமாக பட்டயாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாமே மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம போட்டினுடைய முன்னாடி பகுதிக்கு வந்து நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், மக்கள் எவ்வளோ அமைதியாக உட்காந்து இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த போட்டை சூஸ் பண்ணதுக்கு காரணமும் இது தான். நம்ம அழகாக வீடியோக்களை ஷூட் பண்ணிக்கிட்டு இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெரிய லாங் டெயில் போட்டு வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். வெறும் 30 தாய்லாண்டு பாட்டுகள் மட்டும்தான். இதே நம்ம ப்ரைவேட் போட்டில் போனோம் அல்லது ஒரு ஸ்பீட் போட்டில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 400-500 தாய்லாண்டு பாட்டுகள் வந்து நமக்கு செலவாகும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முன்னோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் கோரல் ஐலாண்டுக்கு. வாங்க அப்படியே பயணத்தை தொடரலாம். இப்போ நான் போட்டினுடைய முன்னாடி பகுதிக்கு வந்துட்டேன். போட்டினுடைய ஃப்ரண்ட் வியூ பகுதியில் வந்து உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. தாய்லாந்து கொடி ஒன்று பறந்துட்டு இருக்கீங்க. அண்ட் இங்கே நிறையா நம்ம நாட்டு சார்ந்தவங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, உள்ள போட்டுக்குள்ள இருக்காங்க. ப்ளஸ் இங்கே கூட ரெண்டு வெளிநாட்டு பெண்கள் கீழே உட்காந்துருக்காங்க. பாருங்க, உட்காந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் கோலான் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அந்த மலை முன்னாடி தெரியுது பாருங்கள். கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பெரிய போட்டில் 30 நிமிஷம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கேருந்து. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த காட்சி. பட் ஆனால் இந்த கடல் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, பயங்கர க்ரீன் கலராக இருக்குது, ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, மேபி இதனுடைய இயற்கையினுடைய அழகாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த கோரல் ஐலாண்டு என்று அழைக்கக்கூடிய அந்த கோலான் பகுதி நான் நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்காக நான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் போட்டிருக்கேன். அப்படி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அண்டர் வாட்டர் ஷூட்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, எனக்கு பின்னாடி பின்னாடி ஒரு நம்பர் உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் இந்த போட்டில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், தாய்லாந்து மொழியில் பேசுகிறேன். அவர் சொன்னார், இந்தியன்ஸ் முன்னாடி நிறையா வருவாங்க, வந்து நிறையா அட்டகாசம்லாம் பண்ணுவாங்க, நைட் லைஃப்லலாம் போயிட்டு ஓவராக சேட்டை பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்கள் ஒரு தப்பாக நினச்சோம். இந்தியர்கள்னால் என்ன தேவனுங்க, இப்படி தான் இருப்பாங்க, இவங்க ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி இந்த லோ சீசனில் தாய்லாண்டில் கோவிடுக்கு அப்புறம் இந்திய டூரிஸ்ட்டுகள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இந்தியர்கள் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வருமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் அவர். அதுவும் இல்லாமல் இப்போ சீனாவுக்கு வேறு என்ன திறக்கலை தாய்லாந்து டூரிசமில், சீனாவுக்கு திறக்காததுனால இப்போது இந்தியர்களினுடைய உதவி தாய்லாந்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, அவங்க இந்தியர்களினுடைய வருகை அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசினார் அந்த தாய்லாந்து நண்பர். உண்மைதான், நம்மளோட இந்தியர்கள் நிறையா இங்கே வந்து சுற்று பார்க்குறாங்க, நிறைய பணம் செலவழிக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த இரவு வாழ்க்கை காட்சிகள் மற்றும் உணவகங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள்லாம் செய்கிறாங்க. பட் அது சகஜம்தான், இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் நம்மளை திருத்திக்கணும் தான். நம்ம நாட்டுக்கு எங்கே போனாலும் ஒரு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும், அதுதான் நமக்கு நல்லது. அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்குமே. ஓகேங்க, நம்ம பகுதியை நெருங்கிட்டோம், ஐலாண்ட் பகுதியை. வாங்க நம்ம ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பேசலாங்க. அதுவும் இந்த ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கி போடும், நம்மளை டம்மு டம்முன்னு தூக்கி தூக்கி போடும். நம்மளுடைய கேமரா அப்படியே பறந்து கடலுக்குள்ளே விழுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. மொபைலுமே தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஸ்பீட் போட்டில் போகும்போது. நீங்களுமே தாய்லாண்டுக்கு வந்து எந்த ஒரு தீவுகளுக்கு ஸ்பீட் போட்டில் போனாலும் மறக்காமல் உங்களுடைய கேமராவையோ இல்லை உங்களுடைய மொபைல் ஃபோனையோ ஒரு பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கழுத்தில் போடக்கூடிய அந்த ஒரு பவுச் இருக்கும், அந்த பவுச்சில் போட்டு கழுத்தில் மாட்டிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, உங்களுடைய ஃபோனுலையோ கேமராக்குள்ளேயோ நீங்கள் தொலைச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள தகவலுங்க இது. எதை எதையோ வீடியோ எடுத்தோம் இந்த போட்டில். நம்ம முக்கியமாக இந்த போட்டை ஓட்டக்கூடியவரை நம்ம என்ன வீடியோ எடுக்கலை. வாங்க எப்படி ஓட்டுறாருன்னு போய் பார்க்கலாம். இந்த முன்னாடி உட்காந்துருக்காரு பாருங்கள், உள்ளே உட்காந்துருக்காரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. வாங்க அவரை போய் பார்க்கலாம் எப்படி ஓட்டுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதாங்க போட் ரூமு. போட் ரூமில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருக்குது, பெட்டில் ஒருத்தர் படுத்துருக்காரு, ப்ளஸ் அங்கே ஒருத்தர் உட்காந்து மொபைல் ஓட்டிட்டு இருக்காரு. இவர் தான் போட்டு ஓட்டுறாரு பாருங்கள், எப்படி போட்டு ஓட்டுறாருன்னு. சுமூத்தா கார் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு அவ்வளோ அழகா. இப்போ
இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. அங்கே பின்னாடி பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குன்னு. அங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம சிட்டியிலேருந்து 7 கிலோமீட்டர், இப்போ கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இப்போ பாருங்கள் அந்த எவ்வளோ பெரிய போட்டு எப்படி போயிட்டுருக்குன்னு. இந்த போட்டினுடைய அந்த இன்ஜினுடைய அந்த தண்ணி பாருங்கள் எப்படி கொப்பளிக்குதுன்னு, செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அப்பா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குட்டி தீவு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு குட்டி தீவு இருக்குது, அங்கே எந்த போட்டுமே போகலை, எல்லாமே ப்ரைவேட் மாதிரி தெரியுது. அண்ட் இங்கே நாம் வரக்கூடிய அந்த கோலான் அப்படிங்கிற அந்த ஐலாண்டு இங்கே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகே நம்ம வந்துட்டோம். போட்டு பாருங்கள் எப்படி போகுதுன்னு. அப்பா சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் 30 தாய்லாண்டு பாட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப குதூகலமாக இருக்குன்னு சொல்லலாம், ப்ளஸ் ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம். பாருங்கள் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பீர் அடிச்சுக்கிட்டு போட்டில் உட்காந்து எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன தீவுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இந்த தீவில் அந்த தீவில் இருந்து முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த வாட்டரு, செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. அப்பா பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நம்மளை அங்கே கூட்டு போக மாட்டாங்க போல், இது ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த வாட்டர் அங்கே. அப்பா அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு சின்ன ஐலாண்ட் பகுதிக்கு வந்துட்டோம். நாம இந்த ஐலாண்ட் பகுதியினுடைய உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலை இருக்குது, ஒரு புத்த துறவியினுடைய சிலை. அதை தொடர்ந்து இங்கே இந்த ஜெட்ஸ்கி என்று அழைக்கக்கூடிய அந்த சின்ன போட்டு கேம்ஸ் எல்லாம் இங்கே நிறையா நடக்குது இந்த ஏரியாவில். இங்கே பாருங்கள் அங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லோ கலர் லைன். அந்த எல்லோ கலர் லைனுக்குள்ளேயே சுற்றிக்கலாம். இங்கே அதுக்கு எவ்வளோ காசுன்னு தெரியல. இந்த பாருங்கள் ஓ வந்தாச்சுங்க நம்ம ஐலாண்டுக்கு. ஓகே இப்போ நம்ம இறங்கி இந்த கோலான் ஐலாண்டை இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோலான் பகுதிக்கு வந்தாச்சுங்க. கோலான் பகுதியில் நம்மளை இறக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் இந்த கோலான் பகுதியினுடைய அந்த போட்டு பார்க்கிங் ஏரியா. மீன்கள் பாருங்கள் எவ்வளோ மீன்கள் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல, நிறையப்பட்ட மீன்கள் இருக்குது பாருங்கள். நம்ம வந்தாச்சு, மக்கள் இறங்கி எல்லாம் அந்த போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே அது வழியாக போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த ஐலாண்டை. வாங்க போய் இறங்குவோம்.